பார்க்க போறோம். அதாவது எல்லாரும் ஃபன்னா ஜாலியா வெளியில எங்கெல்லாம் போறோம், இங்க என்னெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அப்படினு உங்க கூட ஷேர் பண்றோம். சோ லாக் டவுன் முடிஞ்சு எவ்வளவு நாள் தான் வீட்டுக்குள்ளே இருக்குது. சோ அதனால வெளிய போலாம் அப்படினு பிளான் பண்ணோம். நான் சேஃபியா தான் போயிருக்கேன். நானு என் வைஃப் பையன் பின்னாடி என் பொண்ணு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில ஏன்னா ரொம்ப டேஸ் லாக்டவுன் போட்டதுனால எங்கேயுமே போகல. சரி இன்றைக்கி ஃபேமிலியும் சுற்றி காட்டின மாதிரியும் உங்களுக்கும் பிளாக் போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால வெளியே வந்துட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம், போயிட்டே இருக்கோம். பார்த்தீங்கன்னா இதான் போகிற ரூட். சைடெலாம் கடை இங்கேருந்தே ஸ்டார்ட். நல்லாயிருக்கும், சண்டேஸில் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப நாள்ன்றதை விட ரொம்ப மந்த் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ வந்து எடுக்கலாம், பார்க்கலாம் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ நல்ல கமெண்ட்டாக பண்ணுங்கள். ஸோ சரி ஓகே, நான் அங்கே போயிட்டு குழந்தைங்களாம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அங்கே போயிட்டு இறங்கிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். பாய் மக்களே, வந்தாச்சு. அதாவது சண்டேஸில் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு இடம் எல்லாமே வாங்கலாம். அதாவது வீக்கெண்டில் வந்து ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் நம்ம ஊராக இருந்தால் எங்கே போகிறோன்னு கெஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஜாலியாக இருக்குது. என்னென்னலாம் வாங்க போகிறேன்னு தெரியல, பார்க்கலாம். ஒன்றும் வாங்கலை, பார்க்கலாம் எதா நல்லா இருந்தால். எல்லாமே சீப்பாக இருக்கும், எல்லாமே இங்கே வந்து சீப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதாவது சண்டேஸில் வந்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருக்கும், நல்லா இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். சரி எல்லா இடத்துக்கும் போகிறோம் அப்படின்னா சண்டே மார்க்கெட் தான் போகிறோம். சண்டே மார்க்கெட் தான் போகிறோம், நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது மெயின் ரோட், மெயின் இது போகிற வழி. ஸோ உள்ள போயிட்டு நான் காட்டுறேன். ஓ ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியில் ஃபேமஸான இடம். ஆக்சுவலாக என் ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க என்ன இடம்னு. சண்டே மட்டும் வீக்கெண்ட் மட்டும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான பிளேஸ் இது. இங்கே எல்லா பொருளுமே சீப்பாக தான் கிடைக்கும், நிறைய கடைங்க இருக்கு பாருங்கள். அதாவது என்ன இடத்துக்கு வந்திருக்குறோம் அப்படின்னா சண்டே மார்க்கெட் தான் வந்திருக்கோம். வண்டியை வந்து அங்கே பார்க் பண்ணியிருக்கேன், பார்க் பண்ணிட்டு தான் இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம். பாருங்கள், வாங்க ஒரு ஒரு இடமா காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்க்கெட் தான். ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சண்டே மார்க்கெட் தான் வந்திருக்கோம். நிறைய கடைங்க இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இதில் இருக்க கடைங்களுக்கு வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளே பத்தாது. ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே வந்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு 10,000 எடுத்துகிட்டு வந்தாலும் ஹாஃப் டேலே காலி பண்ணி, ஹாஃப் டே கூட இல்லை, பர் 2 hours வந்து காலி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் எல்லாமே. நிறைய பொருள் வாங்கலாம் நீங்கள் அந்த 10,000 அவ்வளோ இடம் இருக்குது. சரி வாங்க ஒரு ஒரு இடமா நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே வந்து இவ்வளோ தூரம் வந்ததுனால என் பொண்ணுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணிடலான்ட்ருக்கேன். அதை வாங்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி வாங்க உள்ளே போயிட்டு நிறைய இடம் நான் பார்க்குறேன், சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பிளேஸ் இது, இப்போது வீக்கெண்டில் என்ஜாய் பண்ண வந்ததில் ஃபஸ்ட்டு பிளேஸ் இது. அதுக்கடுத்தது எங்கெங்கே போகிறோன்றத அப்புறம் பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய கிடைக்கும். சரி இப்போ நாங்கள் எந்த கடைக்கு போகிறோமோ அங்கே வந்து நான் உங்களுக்கு வீடியோ பாஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரி வாங்க. ஓகே
சண்டே மார்க்கெட் தான் ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஹோம்ஸ் ஹோம் ஐட்டம்ஸ். இதெல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீப்பாக தான் இருக்கும் எல்லாமே. இது வந்து ஃபேஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏரியா பக்கம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஹோம் அப்பியரன்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து இப்போது அந்த செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுக்கு இதெல்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ப்ளேஸ்க்கு இப்போ நான் கூப்பிட்டு போகிறேன். இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும், சிஸ்டம்லேருந்து அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள்லேருந்து எல்லாமே கிடைக்கும். அது எந்த இடம் பார்த்தீங்கன்னா, அதேமாரி புக்ஸு, ஆல் டைப் ஆஃப் புக்ஸும் இங்கே கிடைக்கும். காலேஜ் புக்ஸு, அப்புறம் நம்ம இது பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே சீப் கிடைக்கும் பாருங்க. அங்கே வந்து செகண்ட் ஹேண்ட் பொருள், அதாவது டிவியாக இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், ரொம்ப ஓல்டு மாடலில் இருக்க வேண்டிய கலெக்ஷன் கூட இங்கே இருக்கும், எல்லாமே கிடைக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபுல்லாக வந்து இன்றைக்கி ரஷ்யா இல்லை, இடம் கூட்டம் கம்மி தான். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. எடுத்துக்கா.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரூமுக்கு தேவையான பொருள். எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இன்றைக்கி கோவிட் டைமுன்றதுனால நிறைய பேர் வரல, ரஷ் கம்மியாக இருக்குது. சொல்லிருந்தேன் கிச்சன் ஐட்டம்ஸ். அதாவது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே சீப்பாக கிடைக்கும். பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்காங்க. பாப்புக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? ரீக்ஷா, என்ன ஐஸ்கிரீம் வேணும்? வெண்ணிலாவா? ஃப்ளேவர்லாம் எல்லாம் ஒன்றே தான். ஓ, நான் எதுவுமே வாங்கி தர மாட்டேன் உனக்கு. வெண்ணிலா இந்த ஐஸ்கிரீம்லாம் கிடையாது. என்னடா வேணும்? என்ன வேணும்? வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு பாப்பாக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்றத பார்க்கலாம். இன்னும் ஐடியா இல்லை எங்கேயும் போகிற மாதிரி. பர்ச்சேசிங் பட் முடிச்சாச்சு, பார்க்கலாம். எங்கேயாவது பாப்பா ஆசைப்பட்டார்னா எங்கே போகலாம். அவர் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் கடை தான். ஸோ நம்ம இன்னும் பார்க்காத இடங்களும் நிறைய இருக்குது பாருங்கள். சூப்பர் சூப்பர் சூப்பராக கேர்ள்ஸ், மெயினாக வந்து கேர்ள்ஸ் வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சூப்பர் சூப்பராக கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கோவிட் டைம்ன்றதுனால கடையும் கொஞ்சம் கம்மி. அதாவது இன்னும் 2 டேஸில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே. ஸோ ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இதில் பிராண்டட்ஸ் இது மாதிரிலாம் ரொம்ப ஹையே கொஞ்சம் பிராண்டட் அதெல்லாம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் பார்க்கலாம். சரி, நாங்கள் போயிட்டு உங்களுக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு காட்டுறேன். ஓகேவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா பர்ச்சேசிங் பண்ணி ரொம்ப டயர்டாயிடுச்சு. இதான் டீ குடிக்கிறதுக்கு. அதில் பாருங்கள் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த டீ ஷாப் கிட்டே தான் இப்போ வந்துருக்குறேன். அந்த கடை பாண்டி எப்போ வந்தாலுமே நாங்கள் அந்த கடையில் தான் டீ குடிப்போம். அது பக்கத்தில் தான் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்டில் வந்து ஃபுல்லாமே கடை தான், அங்கேயும் நல்லா தான் இருக்கும். சரி, நான் போய் அங்கே உட்காந்துக்கலாம். ரெண்டு டீ வாங்கிட்டு வரேன். வா உள்ளோ. ரீக்ஷாவை கை பிடிச்சிக்கிட்டு ரீக்ஷா உள்ள வாப்பா. ஹெல்மெட் மாட்டி விட்டு. சரி ஓகே, நம்ம டீ குடிக்க போகலாம். வா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாண்டிச்சேரி பூங்கா, அதாவது பார்க். பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். பார்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதனால தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பார்க் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க.
இதுக்கு எப்படி இருக்கும்னு காட்டுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா பேக் அவுட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இந்த பூங்கா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். அப்போயெல்லாம் நாங்கள் போனது வந்து பார்க்கிங் ஏரியாக்குள்ளே போயிட்டோம். இப்போ தான் இப்போ என்ட்ரன்ஸ்குள்ளே வரப்போகிறோம். என்ட்ரன்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சைலன்ஸாக அமைதியாக இருக்குங்க. அதை வராங்க பேர் வெளில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க. இடங்க நம்மளுக்கு ஏதாவது மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு டென்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப சூப்பராக ரிலாக்ஸ் பண்ணலாம் போல். இடமும் சும்மா நேச்சுரலாக அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பூங்காவோட என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பூங்காவோட என்ட்ரன்ஸ் வந்து பூங்காவோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. வந்தவொடனே பர்ச்சேசிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஸ்கிரீம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் இல்லை இல்லை வேண்டாண்ணா. எவ்வளோ ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூங்காக்குள்ளே வந்தாச்சு. வந்த உடனே சாப்பிட்ற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். அவளை கூப்பிட்டு போ. திங்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க. தின்னுட்டே தான் வருவாங்க அவங்க எப்பயுமே. பாருங்கள் பசங்க விளாட்றதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையா இடம் இருக்குது. அங்கே போகலாம் அவள் விளாடுவாள். ஐஸ்கிரீம் சாப்பிட்றா பரவாயில்ல. அவள் எங்கே சாப்பிட்றா தீக்ஷா? அங்கே பார்த்தியா ஊஞ்சல் சர்க்கஸ்லாம் இருக்குது. எப்போவே சொன்ன பாண்டிச்சேரி பூங்காக்குள்ளே வந்துட்டோம். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இது கோவிட் டைமுன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நார்மல் டைமில் நிறைய பேர் இருப்பாங்க. ஊஞ்சல் பசங்க ஃபுல்லாக என்டர்டைன் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் இது. அங்கே வா சாப்பிட்டு வந்து விளாடுங்க வாங்க. தீக்ஷா வா அங்கே போகலாம் வா. வா 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 நல்ல பெரிய பூங்காவும் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல இருந்து அப்படியே சுற்றிட்டு இப்படியே வந்தோம். இந்த இடம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாச்சு நம்ம. இப்போ வந்து அப்படியே அந்த பக்கமே சுற்றிட்டு வந்து அப்புறம் தான் என்ட்ரன்ஸ் கண்டுபிடிச்சோம். இதான் என்ட்ரன்ஸு. பசங்க விளாட்றதுக்கு நல்ல பிளேஸு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணிக்கலாம். நம்மளும் ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கு நல்ல இடமும் கூடாது. இங்கே பாருங்கள் அந்த சைடு இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா நேச்சுரலாக இருக்குது பிளேஸ் எல்லாத்துமே. ஃபுல்லாமே கீழே எல்லாமே கிரேஸ் நிறையா இருக்குது. புல்லு அந்த மாதிரி இது ஏரியா நிறையா இருக்குது. கண்டிப்பாக பாண்டிச்சேரி வந்தால் இந்த இடம் வந்து போங்க. முக்கியமாக ஃபேமிலியோட சில்ட்ரன்ஸ் நிறையா இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடம் சுற்றி பார்த்துன மாதிரி இருக்கும். அவங்க நல்லா ப்ளே பண்ண மாதிரியும் இருக்கும் பாண்டிச்சேரியில் இந்த இடம்.
இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கோவிட் டைமில் இவ்வளோ நாள் லாக்கில் இருந்துச்சு, இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பசங்கள்லாம் இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க இவங்களோட விளையாட்டை. இந்த நீ ஏதாவது சொல்லு. விளையாடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஆக்சுவலாக தின்னு முடிச்சுட்டு தான் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பைக் ஓட்டி ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால தான் ஃபேஸ்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஹேர் ஸ்டைல்லாம் ஃபுல்லாக கலந்து போச்சு. அவங்க பாருங்கள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லைல்ல, அதனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பாங்க. பின்னாடி இருக்கிற இடம் தான் வந்து அந்த சுற்றி பார்த்துட்டு வந்தாரோ. அது ஒரு கேம்பஸ் போல், எனக்கு சரியாக தெரில, அது ஒரு கேம்பஸ்ன்னு நினைக்கிறேன். அதை வக்கீல் அந்த மாதிரி இது பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என் பையன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். பையன் இல்லை, இப்போ பிக்கெஸ்ட்டு ஒரு அனிமல் உட்காந்து விளாட போகுது. இது என்ன அனிமல்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வித்தியாசமான அனிமல் இது. இருங்க உட்கார வச்சுட்டு வரேன். உட்கார இவருங்க பிக்கெஸ்ட்டு அனிமல் விளாண்டுருக்குது. இது என்ன அனிமல்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது என்ன அனிமல்னு எனக்கே தெரில. அந்த அனிமல் கூட இன்னொன்று சின்ன அனிமல் பாருங்கள், ஏதோ ஒட்டிட்டு உட்காந்துருக்குது பாருங்கள். அவனை திருப்பி உட்கார வையே, அவனை திருப்பி உட்கார வையே. நீ உட்காந்துருக்க மாதிரி உட்கார வை, நீ உட்காந்துருக்க மாதிரி உட்கார வை. ஆக்சுவலாக பாப்பா இது வந்து சின்ன பசங்க விளையாடுறதுக்கு, எருமை மாடு விளையாடுறதுக்கு. அவங்க விளையாடுறது எல்லாம் பெரிய, யார் பெரிய பிள்ளை? மனசுக்குள்ள எல்லாரும் சின்னவங்களாம் நினைச்சு, மனசுக்குள்ள நினைக்கலாம், ஆனால் உருவத்தில் பார்த்தா அப்படி தெரியலையே. தீக்ஷா நீ விளையாடுறியா? சீக்கிரம் சாப்பிட்டு வந்து விளாடு. வேகமாக தள்ளி விட்டு கொல்ல போகிறேன் பாருங்கப்பா. இருமா தள்ளுறேன் கைஸ், வேகமாக தள்ளி விட்டு கொள்ளிடலாமா கைஸ்? வேகமாக தள்ள போகிறேன். பறந்து போய் விழ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ திரும்பணும் அப்படிதான் ஆடும். மயக்க வரட்டும், விளாட்ணும்னு ஆசைப்பட்டீங்கள. பாருங்க நிறைய இருக்கு விளாட்றதுக்கு, நிறைய பிளேசஸ் இருக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, விளாட்றதுக்கும் நிறைய இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. காயத்ரி அதில் போறியா? அதை பாரு, அங்கே பாரு, லேடிஸ்லாம் போகிறாங்க. ஓ அதோ அந்த சர்க்கஸ். தீக்ஷா நீ போய் விளாடு, போய் விளாடு, ஓடு. தீக்ஷா போய் சர்க்கஸ் விளாடு, இருட்ட நீ போ. வா டேடி உனக்கு கூப்பிட்டு போகிறேன், மேலே தீக்கிடுவா. ஓடு வா வா வா. வா அந்த பக்கம் ஏறிக்க, வா வா ஏறு. ஃபுல்லா என்ஜாய் பண்றாங்க பசங்க. தீக்ஷா இதுல விளையாடு, இதோ இதுல அப்படி ஏறி வரக்கூடாது, இந்த பக்கம் வா. இதுல ஏறு, மேலே ஏறு.
मेरे पापा यार तेरे नहीं है रोड पापा पाते हाँ ना डेर क्या ये माँ बढ़िया बा दीक्षा इधर ले बा इधर ले बा बा इधर ले बा इधर सुपर आ रखा है तेरे से आ रखा है पा चल बा அண்ணாவே அவங்க விளையாடுறது நடந்துட்டுருக்குது இங்கே ஈட்டிங் நடந்துட்டுருக்குது நான் தான் சொல்லணும்ல எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தின்னுக்கிட்டே இருப்பாங்க நான் அதில் எக்ஸாம்பிள் இதுதான் தீக்ஷா தீக்ஷா இதில் வரியா வா இதில் வா 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 படுக்கக்கூடாது பாப்பா உட்காந்து வரணும்பா படுத்துக்காத உட்காந்துக்கோ சரி நீ அதில் வா அதில் வா போ வா 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 நீ அவன் தம்பி ஏற்றிக்கிட்டு வா ஆ அப்படியே உட்காந்து வா நீ வா தீக்ஷா அதில் வரா பாரு தீக்ஷா இதில் வாப்பா இதில் வா பயப்பட வேகமாலாம் ஆட்டக்கூடாது இதை கீழே வெந்துருவேன் நல்லா இருக்கா இப்போ ஊஞ்சல் விளாட்றியா வா இது ஊஞ்சல் எங்கே இருக்கு ஃப்ரீயா ஊஞ்சல் ஃப்ரீயா இல்லையே வா அங்கே பெரிய ஊஞ்சல் இருக்குது அதில் விளாடுவா அது அங்கே இருக்கு பேர் பெரிய ஊஞ்சல் அதுவும் ஃபுல்லாகிடுச்சிரா இதோ இருக்கு பேர் ஊஞ்சல் வா வா ஐயோ இதில் எப்படி வருவே நீ வரமாட்ட அந்த கட்டையில் நடந்து வருவியா தீக்ஷா அந்த கட்டையில் நடப்பியா நீ அதில் நடக்க முடியாது உன்னால் வா அதோ பேர் ஊஞ்சல் ஃப்ரீயாக இருக்கு வா தம்பி முன்னாடி உட்கார வச்சுக்க விபின வச்சுக்க அதுல ஏன் வரா இதுல வா ஏ இதுல வா அது சறுக்காது அது அது குழந்தைங்க வர்றது எரும மாதிரி இருக்கு சரி வா அது வரவே வராது அது தீக்ஷா வருவா பாருப்ப தீக்ஷா ஓடியாப்பா உக்காஞ்சி வாப்பா ஏன் படுத்துட்டு வர வா வா அடவா சட்டுன்னு அடவா நான் பிடிச்சிக்கிறேன் தீக்ஷா வரியா இல்ல நீ விவரம் தான்